வணக்கம் யூடியூப் நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வணக்கங்கள். நம்ம கூட இருக்கிறாங்க ரேணுகா மேடம், திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு நாங்கள் மேலே கீழே இந்த ரெண்டு பக்கமும் மேலே 6 இம்ப்ளான்ட் கீழே 6 இம்ப்ளான்ட் போட்டு ஃபிக்ஸடாக டென்ச்சர் கொடுத்துருக்குறோம். வேறு லெவலில் ஒரு அழகான ஒரு சிரிப்பு சரிங்க. அவங்க ஏற்கனவே ஒரு செட்டு போட்டிருந்தாங்க, இட் வாஸ் நாட் குட். பல் கோணையாக இருந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க, அவங்களால சாப்பிடவே முடியல. ஸோ இவங்க எங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் பேக்கே வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர், நான் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணோம், பிளான் கேட்டுட்டு ஃபஸ்ட் லோவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லோவர் முடித்த உடனே அப்பர் வந்தாங்க. இப்போ தான் நாங்கள் அப்பர் லாஸ்ட் வீக் பண்ணோம். எப்போ பண்ணோமா? போன வாரம் நாங்கள் பண்ணோம். இந்த வாரம் அவங்க பல் கட்டிட்டோம். இன்னைக்கு சரிங்க, நல்லா அழகாக இருக்குது. அவங்க ஃபேஸுக்கு நல்ல ஸ்மைல், நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க எங்கள் லேப் ஒர்க்கு, லேப் டீம், லேப் டெக்னீஷியன். இப்போ ரேணுகா மேடத்தை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். நான் ஏன் இவங்களை ஸ்பெஷலாக கருதுறேன்னா, அதாவது எவ்வளோ பேர் பயப்படுவாங்க இம்ப்ளான்ட் பண்ணிக்க, எவ்வளோ பேர் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, மணியெலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், நிறைய யோசிப்பாங்க. இவங்களோட எல்லா ஸ்டேஜும் நம்ம கேட்போம். மேம் வணக்கம். நல்லா சத்தமாக பேசுங்க. ஓகே, அப்போ தான் கேட்கும். யூடியூப்ல பார்த்து, யூடியூப்ல பார்த்து நான் வந்து திருச்சியை விட இது பெஸ்ட்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேங்க. வந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, திருப்தியா நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ன கஷ்டப்பட்டீங்க? கழட்டிய முடியல. ரெண்டாவது எங்கே ஊருக்கெல்லாம் போனால் தனியாக கழட்டி வைக்கிறது போகிறது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு அசௌகரியமாக இருந்துச்சு. எனக்கே ஒரு ஒரு மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவே இருந்துச்சு. பல் இல்லையே, இந்த மாதிரி பல் சீட் போட்டுருக்கோமே அப்படின்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, எப்படியாவது நம்ம செத்தா விட பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி பல் செட்டு இந்த மாதிரி இம்ப்ளான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதாக இங்கே வந்தேன். நேர்களே, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மோட்டிவேஷன் பாருங்கள். அதாவது அவங்க பல் இல்லாததை வந்து டெத்துக்கு ஈக்குவலாக, லைஃப் அண்ட் டெத்து, வச்சா பல், வாழ்ந்தா பல்லோட வாழ்வேன், இல்லாட்டி நான் வந்து டெத்தே பரவாயில்லங்கிற அளவுக்கு அவங்க போய் மைண்டு அந்த மாதிரி நினச்சிட்டேன். அதனாலதான் அவங்க ரொம்ப வருத்தம் பல் இல்லைன்னு சொல்லி. இல்லையா? கண்டிப்பா. இப்போ நல்லா அழகா இருக்கு, நல்லா மிட் லைன்லாம் கரெக்டா இருக்கு, பல்லு சிரிச்சா நல்லா நேச்சுரலா இருக்கு, செயற்கையா தெரியல, மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணிக்கலாம். சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரி, கடவுளோட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல் செட்லயே வாழ்ந்துடலாமா, என்ன வயசாயிடுச்சு அப்படிலாம் நினைக்கிறாங்க. நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 லட்சம் கிட்ட பே பண்ணீங்க. ஆமா. நீங்க எப்படி பணம் ரெடி பண்ணீங்க? பணம் வந்து சேர்த்து வச்சிருந்தீங்களா? சேர்த்து வச்சிருந்த உடனே நாங்க எல்லாம் கொஞ்சம் அடவு வச்சேன். போனா எனக்கு கண்டிப்பா பல்லு கட்டியே ஆகணும்ங்கற ஒரு தீர்மானம் தான். நேரிலே நகை அடமான வச்சு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வித்து இப்படிதான் பல்லு கட்டிக்க வராங்க. யாரும் நிறைய காசோட இல்ல. இப்ப நானே ஏதாவது ஒரு செலவுனா கண்டிப்பா கையில இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஸோ இவங்க கஷ்டத்துல நாங்க உணர்ந்து பெஸ்ட்டாக பண்ணணும்னு எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு இவங்க தான் சாட்சி. ஏன்னா யாருக்கும் பணம் ஈஸி இல்லை, கஷ்டம்தான். 3.5 லேக்ஸு, 4 லேக்ஸு, 4.5 லேக்ஸ்ன்னு நிறைய இம்ப்ளான்ட் இருக்குது. ஸோ இப்படி நிறைய இம்ப்ளான்ட் இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் நாங்கள் நல்லா ஸ்கேன் எடுத்து முதல்ல பிளான் பண்ணி நல்லா பண்ணோம். நம்ம அவங்களுக்கு திருப்தி அதை கீழே பண்ணோன்னு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க டாக்டர், கீழே பண்ண நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது உங்களோட அணுகுமுறை, இந்த ப்ரேயர் பண்ணுனீங்க எனக்காக, நல்லது எப்படியாவது இந்த அம்மாவுக்கு பல்லு கொடுக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் எவ்வளோ கம்மியாக காசு கொடுத்தா கூட அதுக்கு நான் நல்லா செஞ்சு கொடுத்தீங்க, அதுதான் நான் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கிறேங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. ஒன்றும் பணம்லாம் முக்கியம் இல்லைங்க, நல்ல மனசு முக்கியம். பணம் எல்லாருக்கும் இருக்கு, மனசு. கிளினிக்கில் நான் பார்த்துட்டேன், ஏன்னா மற்ற இடங்களை விட இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது.
நாங்க வந்து பணத்தை எய்ம் பண்ணி பண்றதுல கடவுள் எங்களுக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இங்க இன்டர்வியூ பண்றோம் அங்க சேர் சைட்ல அங்க காட்டுங்க சேர் சைட்ல அங்க கூட பேஷண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க ஃபுல்லா கேசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு இப்ப அவங்க கூட மூணு இம்ப்ளான்ட் போட்டு இந்த இன்டர்வியூக்காக தான் நான் வந்து இப்ப வெளில வந்தேன் நாம கிளம்புறாங்க ஸோ நேர்களே நம்ம சிறப்பான ஒரு செட்டப்பை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இம்ப்ளான்ட் பேஷண்ட்ஸ்க்காக எஸ்பெஷலி நல்ல ப்ரைவசியும் நல்ல வசதியாக இருக்கிறதுக்காக இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் பார்த்து என்ன சொன்னீங்க நல்லா இருக்குமா எல்லாம் சிறப்பாக இருக்குது இன்னும் எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல நல்லா இருக்குது ரெண்டாவது பேஷண்ட்டுக்கு கூட வந்து எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவே இருக்கிறாங்க அதான் ஒரு திருச்சியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா பாருங்களேன் இவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி நான் சொல்கிறேன் மேல் பல் கட்டும் போது எங்களுக்கு என்ன சேலஞ்சுனா டிலே ஆகிடக்கூடாது லேப் சைட்லன்னு சொல்லி லேபை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அம்மா வந்து வெளியூர்லேருந்து வந்தால் தங்குறதுக்கு தனியாக செலவு பண்ணணும் சொந்தக்காரங்கிட்ட கேட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ பல கஷ்டங்கள் படுறீங்க நாங்கள் அதெல்லாம் உணர்ந்து தான் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி கீழேயோட மேலே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடலாமா சரி ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு ரெண்டுமே இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வரணுங்க கம்பல்சரி இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு வந்து செக்அப் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் ஏதாவது லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடணும் இல்லை நேரில் வந்துடணும் வலி எதுவும் இருக்காது இம்ப்ளான்டில் பொதுவாக வலி இருக்காது அதனால இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஆல் ஆன் ஃபோர்னு சொல்லி இங்கேயும் பின்னால் ரெண்டு டெரிகாய்ட் போட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டு கேஸாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் எதுக்குன்னா அம்மாவோட அந்த மேண்டிபில் இருக்கா அது எடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய போன் வந்து ரொம்ப சாஃப்ட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போன்லேயும் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் யோசித்தோம் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா நாளைக்கு ஃபெயிலியர் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி கொஞ்சம் ஸ்டேஜ் ஸ்டேஜாக தான் பண்ணோம் அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க இப்போ மேல் தாடையில் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எப்படி ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு 3D பிரிண்டிங் மெத்தடில் இப்போ இது வந்து இவங்களோட ரியல் ஃபேஸ் ஆக்சுவலி இவங்களோட ஃபேஸோட ஸ்கேனில் ஒரு எஸ்டிஎல் ஃபைலை ரெடி பண்ணி நாங்கள் வந்து 3D பிரிண்ட் பண்ணோம் இதான் அவங்க தாடையில் எலும்பே இல்லை ஸோ அம்மாவுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் எப்படி இருக்குது போன்னு பார்க்குறதுக்காக ஒரு பிரிண்டிங் பண்ணோம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு எங்களோட பேக்கேஜில் வராது நாங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்னா இப்போ இந்த டெரிகாய்ட் பிளேட்டில் அவங்க ரெண்டு இம்ப்ளான் போட்டிருக்கோம் இங்கேருந்து எடுத்து இங்கே ஒன்று இங்கேருந்து ஒன்று இந்த டெரிகாய்ட் இம்ப்ளான் சொல்லி எதுக்குன்னா இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஸோ ப்ளஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் வரும் பட் நாங்கள் இதை இந்த பேக்கேஜில் அவங்க பண்ணி கொடுத்தோம் அதனால தான் அவங்க சொன்னாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு இங்கேயும் அப்புறம் இங்கேயும் ஆல் ஆன் ஃபோர் எல்லாமே அவங்க நல்லா படிச்சுட்டு வந்தாங்க இவங்க வந்து என்கிட்ட கேட்கும் போது நீங்கள் ஆல் ஆன் ஃபோரில் பண்ண மாட்டீங்களா டாக்டர்னு கேட்டாங்க எனக்கே ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா டென்டல் டாக்டருக்கே நிறைய பேருக்கு ஆல் ஆன் ஃபோர்னா என்னன்னு தெரியாது பேஷண்ட் இந்த அம்மா ஆல் அண்ட் ஃபோர்னா என்ன இதுனா என்ன அதுன்னு நிறைய க்வெஸ்சன் கேட்டாங்க இப்போ இந்த அம்மா கிட்டே கேட்போம் நான் யூடியூப்ல பார்ப்பேன் பல இடங்களில் பார்க்கும்போது மல்லிகை டென்டல் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அதனால நான் எவ்வளவோ சிரமத்தை பார்க்காம நான் இங்கே வந்தேன் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு டெரிகாய்ட் போட்டிருக்கோமா அதனால ரொம்ப பக்காவாக இருக்கும் உங்களுக்கு அப்பரில் ப்ராப்ளம் வருது ஆல் அண்ட் ஃபோர் பிளஸ் ரெண்டு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்குறோம் ஓகே அதனால தான் வந்து அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருந்தது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு நல்லா வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஹோம் ஒர்க்லாம் நிறைய பண்ணுவோம் அது ஒரு சும்மா வந்தோடனே அவங்க இம்ப்ளான் போட மாட்டோம் நாங்கள் நிறைய பிளானிங் தான் பண்ணுவோம் டைம் எடுத்துப்போம் உங்கள் ஸ்கேனை வாங்கி ஸ்டடி பண்ணி எலும்பு இருக்கா இல்லையா என்ன சைஸ் போடலாம் ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் ஸ்பெசிலிட்டி இருக்குது சாஃப்ட்வேர் இருக்குது அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க லேபுக்கு தனி டீம் இருக்காங்க ஸோ இப்போ இந்த சர்ஜரிக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கு ஒரு பெரிய டீம் இருக்காங்க ஸோ இது பெரிய டீம் ஒர்க்கு அப்படிதானம்மா ஸோ உங்களோட சப்போர்ட்டு பிளெஸ்ஸிங் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பல் இல்லாமல் சாப்பிட முடியாமல் பேச முடியாமல் வேற ரொம்ப ஃபீல் பண்ணுற எல்லாரும் வரணும் கரெக்டுங்களா ஃபோட்டோகிராஃப்லாம் பார்த்தீங்களா உங்களை ஃபோட்டோ எடுத்து காட்டினாங்களா ஸோ இப்போ அம்மா வந்து வரும்போது அவங்களுக்கு இருந்த ஃபேஸை விட இப்போ ரொம்ப அருமையாக இருக்குது ஃபேஸு ஸோ அம்மாவுக்கு வந்து நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் நல்ல பைட் நல்லா வந்திருக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் அழகை விட பைட்டு தான் பார்ப்போம் பைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா பைட் இருந்தால் தான் சாப்பிட முடியும் பைட்டு வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் நல்லா கரெக்டாக வந்திருக்கு டூத்தோட ஈஸ்தட்டிக்ஸும் நல்லா இருக்குது இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது ரைட் வியூ லெஃப்ட் வியூ ஸ்மைலிங்கு ஸ்மைல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குமா உங்களுக்கு நல்லா வந்திருக்கு நீங்களே பாருங்கள்
ரொம்ப அழகா இருக்கு. முன்னாடி வந்து பழைய போட்டோல உங்க பால் கொஞ்சம் இப்படி ஷிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும், பாத்திருக்கீங்களா? இது நல்லா இருக்கு பாத்தீங்களா, சிமெட்ரியா இருக்கு. மூக்குல கரெக்டா ஒரு லைன் போட்டா உங்களுக்கு நல்லா ரொம்ப அருமையா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பட்ட கஷ்டத்துக்கு வெயின் போகல. சிரிப்பு பாருங்க நல்லா அழகா சிரிச்சிங்கன்னா அந்த முத்து பல மாதிரி பல் இருக்கு, நல்லா அழகா வரிசையா இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி அமையாது, தெரியவும் தெரியாது, என்னன்னா நேச்சுரலா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இது பார்த்தா தெரியாது, இதான் அவங்க பல் செட் நேர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெரிகாய்ட் ரெண்டு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நார்மல் இம்ப்ளான்ட்ஸு அலன் ஃபோரு. ஸோ இந்த ஏரியாவில் பக்காவாக இன் பண்ணி நாங்கள் நல்ல இது வந்து பிரிடன்ட் மெட்டீரியல், பிரிடன்ட் ஜெர்மன் மெட்டீரியல் தான் பண்ணுறோம். உள்ளே ஒரு டைட்டானியம் ஃப்ரேம் இருக்குது அம்மாவுக்கு. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து உள்ளே இருக்கிறனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம். ஸோ இதுதான் அவங்களோட ஆக்சுவல் நாங்கள் பண்ண மாடல் இது. ரொம்ப சிறப்புமா, நேயர்களுக்கும் ஐ திங்க் நல்ல ஒரு எஜுகேஷனாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. ஓகே, நீங்கள் எங்கள் சேனலுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி என்கொயரி இருந்தால் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என்னை வந்து பாருங்கள். ஸ்கேனு எக்ஸ்ரே இருந்தால் ஃபஸ்ட்டே அனுப்பிச்சிடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு டிஸ்கஷன் பண்ண. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னம்மா நீங்களே லைக் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு பேஷண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில போகணும், அதுதான் எங்கள் ப்ரேயர், அதுதான் எங்களுடைய விருப்பம், எங்கள் டீமோட விருப்பம். ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை மையம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, அது எந்த டவுட் இல்லை மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக இந்த பேஷண்ட்டுக்கு இவ்வளோ செய்யணும் போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையும் ஒரு அன்பும் எல்லாமே இருக்குது, அதை நம்பி தான் நாங்கள் வர்றோம். ரொம்ப நன்றி, நாங்களும் வந்து ஒரு அன்பின் அடிப்படையில் தான் வச்சுருக்கோம். எல்லா பேஷண்ட்டையும் நேசிக்கணும், நம்ம சப்ஜெக்டை நேசிக்கணும், அப்போ இன்னும் நல்லா வரும். தேங்க்யூம்மா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.